ராமுவும் அவன் நண்பனும் காட்டுக்கு நடுவுல நிக்கிறாங்க. இரவு நேரத்துல அங்க பனி சூழ்ந்து இருக்கு. அவங்கனால எதையும் சரியா பார்க்க முடியல. என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போதுதான் ஒரு அழகான பெண் அங்கிருந்திருக்கா. அந்த பெண் தன்னை காப்பாத்த சொல்லி அவங்க கிட்ட கேட்க உடனே அவ மயங்கி போயிடுறா. ராமு அவன் நண்பன் கிட்ட போய் தண்ணி எடுத்து ஓட நண்பன் தண்ணி எடுக்க அந்த பங்களா பக்கத்துல இருக்கிற கிணறுக்கு போறான். ராமுவோட நண்பன் கிணத்துக்கிட்ட போன அப்புறம் காட்டுல இருந்து ராமுவோட கதறல் சத்தம் கேட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கறத ராமுவோட நண்பன் பார்க்க போகும்போதுதான் அங்கு ஒரு கொடூரமான பேய் ராமுவோட உடலை பிச்சு தின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ராமுவோட நண்பன் உறைஞ்சி போய் நிக்கிறான். அப்ப அவனையும் அங்கிருந்த பேய்கள்லாம் சூழ்ந்து அந்த பேய் அவனையும் கொன்னு சாப்பிட்டுருச்சு. காட்டுக்குள்ள போற எல்லாருமே காணாம தான் போறாங்க. அங்கதான் அந்த காலாவோட ஆன்மாவும் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஊர் தலைவர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு அகோரியோட சத்தம் கேக்குது. அது அகோரி. ஆமா அது உண்மைதான் அகோரி சொல்றாரு. இதெல்லாம் தடுக்க ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் அகோரி கிட்ட கேக்குறாங்க. ஆமா இருக்கு என்னோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கூட்டிட்டு அந்த அகோரி அந்த பங்களாவை நோக்கி கிளம்புறாங்க. அந்த பங்களாக்குள்ளே போனதுக்கப்புறம் அகோரி கண்ணை மூடி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறாரு. அந்த இடத்துல வெள்ளக்காரங்க வாழ்ந்த இடத்துல சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு அழகான பெண்மணி இந்த பங்களாவில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகோரி சொல்கிறாரு. அந்த அழகான பெண் அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் கண்வசப்படுத்தி தனக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலாம். அவள் அத்தோடு நிறுத்தாமல் தன்னை இன்னும் அழகுபடுத்திக்கணும்னு சொல்லிட்டு சைத்தானோட உதவியை நாடுனா. இதனாலேயே நிறைய சூனியம் செய்ய ஆரம்பித்தா. அங்கிருக்கிற இளம் பெண்களையும் இளம் ஆண்களும் சரி காலோ அந்த ஊர் பக்கமே வரல. அங்கிருந்த ஊர் மக்களும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். பை.